ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே லவ் ப்ராங்க் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளோட டிஜிபி ஸ்பீடை ப்ராங்க் பண்ணுமா பயபுல கண்டுபிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவன் ப்ராங்க்னு தான் சொல்லுவான், இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்குன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டேன். சரி ஓகே, வேறு யாரை கலாய்க்கலான்னு பார்த்தா, சரி அவ்வளோ லாங்கு நம்மளோட டிஜிபி சிங்கம் எல்லாருமே அங்கே இருக்காங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரையன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. சரி பக்கத்தில் சரோகமி இருக்கிற அவரு கால் பண்ணி ஒரு கலாயை போடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங்கில் மாட்டிக்கிட்டாரு நம்மளோட சரோகேமிங்கு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஸோ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலிக்காக பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ இதில் பேசுகிற வார்த்தை எதுன்னு நினச்சி நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக பேசின ஒரு வீடியோ தான், ஓகேவா? ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சரோபுரம், கேக்குதா? என்ன என்ன நிலை சரோபுரம், எங்க இருக்கியா? வீட்டுல. நான் இங்க திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல நிக்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனை போச்சு. என்ன? நான் சொன்னா உங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். காத்து காத்து ரொம்ப அடிக்குது. எங்க இருக்கியா? திருச்செந்தூர். பைக் திருச்செந்தூர்ல எங்க இருக்கியா? திருச்செந்தூர்ல கடலிட்ட இருக்கேன். முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்றேன்ட்டு மாட்டிக்கிட்டு அது இப்ப என்ன உங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல, அவகிட்ட எதுவும் கேட்காம அப்படி வச்சுட்டு முந்தானத்து சண்டை போட்டுருக்காங்க. முந்தானத்து சண்டை போட்டுட்டு அவ போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, போன் எல்லாம் பிடிங்க வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நினைச்சிட்டு இருக்காங்க இவன் எங்க அம்மா, எங்க அம்மா எதுவும் சொல்ல, எங்க அம்மாவும் வந்து போய் பேசுவாங்க, எங்க அம்மா எதுவுமே சொல்லாதா, சரி ஓகே எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு இவன் எங்க வீட்டுக்கு வந்துட்டா, அக்கா இந்த மாதிரி அடிக்கிறாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டான். எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தா நீ, மறுபடியும் பிரச்சனை தான் பெருசா ஆகும், நீ உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி ஆசினாங்க. இவன் நான் போக முடியாது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் என்னைய கூட்டு, எங்க அம்மா என்னைய போட்டு சத்த மாட்டாங்க, போய் மரியாதையா கொண்டு போய் விட்டுரு, தேவையில்லாத வேலை பாக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் நேற்று கொண்டு போய் விட்டேன்னா மறுபடியும் அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப மிரட்டி இருக்காத. அவன் என்ன பண்ணிட்டா சொல்லாம வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம காலையில கிளம்பி வந்துட்டான் இன்னைக்கு. வீட்டுல போய் பேசலாம்ல? நம்ம பேச முடியாது ப்ரோ, அங்க போய் பேசணும்னா பிரச்சனை, ஜாதி வேற. என்ன பண்ணிட்டேன் ஆமா ப்ரோ, இது எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க,
எங்க அம்மா வீட்டுல இருக்காவ எங்க அம்மா ஏசு சொன்ன வேற வழியே தெரியல ப்ரோ, இது செத்துருவேங்க. என்ன என்ன செய்ய சொல்றிய? ரொம்ப ஒரு வார்த்தை போன் பண்ணலாம்ல எனக்கு. எவ்வளவு கனவோட இருக்காங்க இது? என்ன ப்ரோ பண்ண முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? என்ன செத்துருவேன்னு ஒரே இப்படி மிரட்டுது. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி இருந்தா கூட அழகா இது பண்ணலாம். ஏன் நிறைய இருக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ, இப்ப அவங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு, இவன் என்ன பேசினாலும் வீட்டுல எடுக்கூடாது. 17 வயசு தான் ஆகுது. 17 வயசு தான் ஆகுது. என்ன ப்ரோ காரியம் பண்ணிட்டீங்க ப்ரோ? இதுல என்ன ப்ரோ இருக்கு? என்ன ஒரு 3-4 மாசம் தான். 4 மாசம் மட்டும் எங்கேயாவது சமாளிச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சரியாயிரும். காமெடி பண்றீங்களா? விளையாடுறீங்களா? ஐயோ ப்ரோ இதுல இருங்க இருங்க இருங்க. அவங்க வீட்டுல வீட்டுல இது குடுத்துருவாங்க. பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு ப்ரோ நான் சொல்லு. நான் எது கடத்த போறேன்? நம்ம எனக்கு என்ன தேவையா? நான் சொல்லி சமாளிக்கிற சமாளிச்சிருவோம் ப்ரோ. ஆளை வச்சு நம்ம தெரு பசங்கிற கணங்க தெரு ஆளுகள் பெரிய ஆளை வச்சு பேச சமாளிச்சிடலாம். என்ன ப்ரோ பேச முடியும்? ஆல்ரெடி ஒரு தடவை பிரச்சனை சொன்னேன். ஒரு தடவை பேசும்போது முடியாது முடியாது சொன்னாங்க. அந்த பொண்ணு பேசுறது இல்லையா? பேசும்போது கூட முடியாது. அவங்க போடுவாங்க என்ன செய்யும் தெரியல. வீட்டுக்கு வேணும் போன குடுக்க பேசுறீங்களா? ஹலோ பேசுச்சுன்னா எல்லாம் எனக்கு வந்து வீட்டுல ரொம்ப பிரஷர் அண்ணா. ஓகேவா? என்னெல்லாம் கடிச்சு சூடெல்லாம் போட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் வெளியே வந்தேன். அதெல்லாம் அதோட இங்க எப்படி சொல்லலாம், இது மட்டும் ஏதாவது மாத்திட்டு செட்டி இல்லாம சொன்னு அவ்வளவுதான். அப்படின்னு பொண்ணே போடுவாங்க தெரியும்லா? தெரியும் அண்ணா, நான் எவ்வளவு எல்லாமே பாத்துட்டு தான் வந்திருக்கேன் வெளியே. ஏன்னா நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நீ ஒரு வார்த்தை மாத்திட்ட அவ்வளவுதான். நான் சரி அவ்வளவுதான், என்ன பொண்ணுமே போட்டு விடுவாங்க. அவன் சொல்றது இல்ல, போலீஸ்காரனே உள்ள வச்சு கொண்டு கொடுப்பான். சரி இப்போ வரவா சேலைக்கு வரவா? வீட்டுல மாட்டுற மாதிரி
நீ கம்மு தெரியாம இருந்த அப்புறம் அவன்தான் இருக்க ஒரே ஜீவனம் அவன் மட்டும்தான். சும்மா இருங்க ப்ரோ, சத்தியமா சொல்ற ரொம்ப செத்தவே இருக்கலாம். எங்க அம்மா சொல்லுங்க, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவா. சொல்லுங்க. நீங்க கம்முனு இருங்க. இப்போ எப்படி சொல்லலாம், சரியா இருந்தாதான் உங்களை நம்பி ஒரு இது பண்ண முடியும். என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? ஒரு வாரத்தை மாறிடுச்சுன்னா ஒண்ணு அழுதுட்டுனா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்ய சொல்றிய? விட்டுட்டு நான் 18 வயசு முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் தெரியாம இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிடுறேன். என்ன செய்ய முடியும்? அப்பா அது பாவம், உங்களை நம்பி வந்திருக்கேன். அதை கொண்டு போய் விட்டுட்டு இன்னும் இது பண்ணாதீங்க. எவ்வளவோ சொன்ன ப்ரோ, நான் திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போகணும்தான் போனோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுலாம் சரி, கோயிலுக்கு போகணும்தான் போனோம். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்ற எனக்கு இப்படி பிரச்சனை இல்லைனாலும் இப்ப செத்துருவேன். கடல் கிட்ட நினைச்சு இல்லைனா இப்ப செத்துருவேன். கல்யாணம் பண்றியா இல்லையா? அங்க இன்னும் என்ன செய்ய சொல்றியா? ரெண்டே வழிதான் இழுத்துட்டு இப்போதைக்கு அந்த பொண்ணு சரியா, அது மட்டும் நம்பணும். அதோட நம்பிதான் உங்க வாழ்க்கையே இருக்கு. சரிதான் ப்ரோ, ஆனா பிரச்சனை வரணும் வரணும்னா இப்போ அது வேற பயமா இருக்கு. வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருக்கு? வீட்டுல என்ன எதுவும் சொல்லல. அந்த எக்ஸாம் இருக்கிறதுனால அதை சொல்லி சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ் போறேன் போஸ்ட் ஆஃபீஸ் போறேன் ஊர் சுத்திட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் போட வந்துரு, போஸ்ட் போட வரேன். ஏன்னா போஸ்ட் போடுறதுக்கு எங்க ஊருக்கு தானே வரணும். போஸ்ட் போட வரேன் போஸ்ட் போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். எனக்கு தோன்றது ஒரு 4 மாசம் என்ன பண்ண முடியும் ப்ரோ? மாசம் 50,000 சம்பாதிக்க போதாது. வீட்டுல இருந்த மாதிரி எதுவும் இருக்காது.